குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் ஈவினிங் குட் ஈவினிங் மேம். மேம். எஸ் சார். குட் ஈவினிங். எஸ் சார். ஐ திங்க் லாஸ்ட் வீக் எக்ஸாம் இருந்தது உங்களுக்கு. எஸ் மேம். சரி, ஓகே. ஸோ யா, நோட்ஸ் செக் பண்ணுங்கம்மா. எது வரைக்கும் நான் முடிச்சிருப்போம்? மேம், அந்த லேப் மெத்தட்னு சொல்லி நீங்க அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ஒவ்வொரு குரோமியம் ஆக்சைடுக்கும். இப்போ நம்ம வந்து கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோமா? பேலன்சிங் சொல்லி கொடுத்தமா? இல்ல இல்ல, பேலன்சிங் பண்ணிட்டோமா? பேலன்சிங் சொல்லி கொடுத்துட்டீங்க மேம், ரிடாக்ஸ் பேலன்சிங். ஓ ஓகே, சரி. அப்படா மேங்கனீஸோட ப்ரிப்பரேஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அசிரிக் மீடியம், பேசிக் மீடியம் ரெண்டும் பண்ணிட்டோமாடா. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணு. ரெண்டு மீடியம் இருக்கு. கடைசியில கொடுத்தா பாருங்க. ஆமாம் மேம். இப்போ மேங்கனீஸோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ மெத்தட்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பைரோ லூசைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. பைரோ லூசைட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிடைசிங் நேச்சர் பார்க்கலாம். இப்போ MnO4, MnO4 வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு பத்தி. இப்போ அசிடிக் மீடியத்தில் அது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MnO4 மைனஸ் வில் சேஞ்ச் டு Mn2+. Mn2+ ஆக மாறுது. தட் இஸ் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேஜ்ல இருந்து +2க்கு மாறுது. ஓகே, 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் அ என் ஃபேக்டர், அதான் என் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. என் ஃபேக்டர் வந்து 5. ஸோ இதோட ஈக்குவலன்ட் வெயிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாலிகுலர் மாஸ், இது வந்து நீட்ல கேட்டிருக்காங்க, மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை என் ஃபேக்டர் இல்லையா? ஸோ என் ஃபேக்டர் இஸ் 5. இப்போ அது பேசிக் மீடியத்தில்
எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்என் ஓஃபோ மைனஸ் வில் சேஞ்ச் டு எம்என் ஓஃபோ 2 மைனஸ். ஸோ இது பிளஸ் 7, இது பிளஸ் 6. ஸோ வாட் இஸ் த என் ஃபேக்டர்? என் ஃபேக்டர் வந்து 1. ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் வந்து மோலார் மாஸ் 5 பார். இதுவே வந்து நியூட்ரல் மீடியத்துல எம்என் ஓஹோ மைனஸ் ஒரு சேஞ்ச் டு எம்என் ஓஹோ பிளஸ் 7ல இருந்து பிளஸ் 4. வாட் இஸ் என் ஃபேக்டர்? 3. ஸோ மூணு மீடியத்துலயுமே அது குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இருக்கும். மோலார் மாஸ் பை என் ஃபேக்டர் இஸ் 3. சரியா? ஆனா அசிடிக் மீடியம் தான் இருக்குது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அசிடிக் மீடியத்துல எப்படி எல்லாம் மாத்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேம், அசிடிக் மாலிகுலர் மாஸ் அண்ட் பேசிக் கே மேம் மோலார் மாஸ். ரெண்டும் ஒன்றுதான் நம்ம, ரெண்டுமே ஒன்று. கேட்டீங்களாடா, இது நியூட்ரல் மீடியம்.
சரி, இப்போ எம்என் ஓஹோ மைனஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், அசிடிக் மீடியத்துல இட்ஸ் அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டா, இது என்னெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம்னா ஐ மைனஸ் ஐ டூவா கன்வெர்ட் பண்ணலாம், சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸ் தட் இஸ் ஆக்சலேட்டர் சி ஓ டூவா கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து எஸ்ஓ டூன்னு இருந்ததுன்னா இட் வில் கெட் கன்வெர்டட் டு எஸ்ஓ ஃபோர் மைனஸ், என்ஓ டூ மைனஸ் என்ஓ த்ரீ மைனஸா கன்வெர்ட் பண்ணலாம், எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ த்ரீ பிளஸா கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் எஃப்இ டூ பிளஸ் டு எஃப்இ த்ரீ பிளஸ். ஓகே, இதெல்லாம் பார்க்கலாம். இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு, என்ன சேஞ்ச் தெரியுமா? நான் இங்க எழுதுறேன் எம்என் ஓஃபோன் மைனஸ் என் பேசிக் மீடியத்துல எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா இட் வில் கன்வெர்ட் ஐ மைனஸ் டூ ஐஓ த்ரீ மைனஸ் அயோடேட் அப்படின்னு கவர். இதுதான் அந்த சேஞ்ச். சம்டைம்ஸ் ப்ராடக்ட் சைட நம்மள ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுவாங்க, அப்போ இது உங்களுக்கு நல்லா தெரியும். அசிலிக் மீடியமா இருந்தா ஐ மைனஸ் வில் டர்ன் டு ஐ டூ, ஐ மட்டும் இல்ல டிஆர் மைனஸா டிஆர் டூவா மாத்தும், சிஎல் மைனஸா சிஎல் டூவா மாத்தும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் எம்என்ஓ மைனஸ் வந்து பேசிக் மீடியத்துல எப்படி மாத்தோம், ஐ மைனஸ் ஐஓ த்ரீ மைனஸா மாத்திருக்கோம். ஓகேடா, அண்டர்ஸ்டுட்? நோட் பண்ணிக்கோங்க, இது நான் பேலன்சிங் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, அசிடிக் மீடியம் ஆஸ் வெல் ஆஸ் பேசிக் மீடியம், செக் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. என்னமா பண்ணுங்க, எனக்கு செக் பண்ணிட்டவா? கேட்டீங்களாடா? எஸ் மேம். எஸ், ஒரு பேலன்சிங் ஈக்குவேஷன் மட்டும் நான் பண்ணி காட்டிடுறேன், அதுக்கப்புறமா வி கேன் கோ டு எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஒன்ஸ் நான் எல்லா தியரியும் முடிச்சதும் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எம்என் ஓஃபோ மைனஸ் பிளஸ் ஐ மைனஸ் இஸ் எம்என் எம்என் டூ பிளஸ் பிளஸ் ஐ டூ. இது வந்து அசிடிக் மீடியத்தில் இருக்கு.
நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நோட்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கும். ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னடா, எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ என்ன ஆயிடும்னா எக்ஸ் மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் செவன். இங்க பிளஸ் டூ இருக்கு, இது மைனஸ் ஒன் இருக்கு, இது ஜீரோ. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா பிளஸ் செவன் டு பிளஸ் டூ, என் ஃபேக்டர் வந்து ஃபைவ். இது மைனஸ் ஒன் டு இது ஜீரோ, என் ஃபேக்டர் வந்து டூ. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் இல்லையா, இது டூ என் ஃபேக்டர் டூ, டவுட் இருக்கா பாருங்க. மைனஸ் ஒன் வந்து ஜீரோ ஆயிடுது, மைனஸ் ஒன் இருக்கிறது வந்து ஜீரோ ஆகுதுன்னா ஒன்று தான்டா. பட் ஆனா ஐ டூ இருக்குல்ல, ஒரு ஐக்கு சேஞ்ச் வந்து ஒன், பட் ஐ டூ இருக்கிறதால இட் இஸ் டூ. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே. சோ நான் வாட் இல்ல பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை த நம்பர்ஸ் இன் தி ரியாக்டன்ட் சைடு னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணனும், 2 mn of 4 minus plus 5 i minus gives mn 2 plus plus i 2. சோ mn of 4 minus plus 5 i minus gives mn 2 plus plus i 2. சோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணனும்னா find the oxidation number of each element. Second step என்ன பண்ணணும், cross multiply the numbers in the reactant side. Reactant side ல cross multiply பண்ணணும். Third step என்ன பண்ணணும், மற்ற எல்லா இப்போ மற்ற எல்லா எலிமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே எவ்வளோ எலிமெண்ட் இருக்கு, டூ போடுங்க, எவ்வளோ இருக்கு, ஃபைவ் இருக்கா, ஃபைவ் ஐ மைனஸ் இருக்கு, ஆனால் இங்கே ஐ டூ இருக்குல்ல, அப்போ என்னடா எல்சிஎம் டென் இல்லையா, சோ இங்க டென்னு மாத்திக்கலாம். அப்படி இல்ல, ஏன் டென் ஐ மைனஸ் மாத்தணும், இங்க ஃபைவ் ஐ டூ இருக்கு, சோ இங்க டென் ஐ மைனஸ் மாறிடும். மேம் எப்பி டூ மேம் ஓ ஃபோர் மைனஸ் பண்ணு. என்னப்பா புரியல, 2MnO4 minus D mem for D mem. 2 MB for D mem. ஓ இந்த 2 எப்படி வந்துச்சு கேக்குறியா? Yes ma'am. இங்க i வந்து மைனஸ் 1 பா, அந்த பக்கம் 2 இல்லையா, இங்க வந்து 0. மைனஸ் 1 டு 0 இஸ் 1, ஆனா n ஃபேக்டர் வந்து 2, n ஃபேக்டர் வந்து 2. ஓகே மேம். கரெக்டா? அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஃபைவ் இருக்குதுன்னு இங்கே டென் இருந்துச்சு, அதனால நம்ம வந்து டென்னே நீங்கள் பார்க்கணும். ஆக்சிஜன் வந்து எவ்வளோ, எயிட்டு. இந்த ஆக்சிஜன் வந்து 8H2O போடுங்க, ரிமைனிங் 16H+ போடுங்க. மேம் கொஞ்சம் முன்னாடி காட்டுறீங்களா மேம்? ஒரே நிமிஷம்டா, கொஞ்சம்டா. ஃபைனல் ஈக்குவேஷன் தான், 2MnO4 minus plus 10i minus plus 16H plus
gives 2 mn to plus plus 5 i2 plus 8 x1. இதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம முன்னாடியே பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம், அந்த ஸ்டெப்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அப்படியும் புரியல எனக்கு கேட்கலாம், சரியா? வெயிட் பண்ணுறோம். மேம் இந்த 16 H எப்படி மிஸ் மேம் வந்துச்சு? 8 H2O. 8 2 16. 16 H மேம். அதான்டா இந்த பக்கம் 8 H, 8 H2O இல்ல, ஹைட்ரஜன் எவ்வளவு 16 இருக்குல்ல, அந்த பக்கம் பேலன்ஸ் ஓகே பண்ணோம் இல்லையா, அதனால 16 H+. ஓகே ஓகே தேங்க் யூ. 16 H வந்து நம்ம 8 H2O வரலாமா மேம்? என்னடா 16 H+ 8 H2O. நோ ப்ராப்ளம் மேம். அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? எஸ் மேம். நான் ஒண்ணு தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, ட்ரை பண்ணுங்க. MnO4 plus S2 minus equal to 2 MnO4 plus Si S2 minus equal to 2 Mn2 plus Si S plus 8 S2O.
2m(-) plus 5s(-) plus 16h+ gives 2mn2+ plus 5s plus hh2. மத்தவங்களுக்கும் வந்துதான் செக் பண்ணிக்கணும். Yes, ma'am. சரி, இப்போ பேசிக் மீடியம் மட்டும் என்னன்னு சால்வ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம எஃப்ல போயிடலாம். எம்என் ஓஃபோ மைனஸ் பிளஸ் ஐ மைனஸ் ஐ வேணாம், இப்போ நம்ம பிஆர் வச்சுக்கலாம். பிஆர் மைனஸ் இஸ் எம்என் ஓ டூ பிளஸ் பிஆர் ஓ த்ரீ மைனஸ். ஓகேவா? ஸோ இது என்ன இருக்குன்னா பிளஸ் 7 மைனஸ் 1 பிளஸ் 4 பிளஸ் 5. எப்படி பிளஸ் 5? எக்ஸ் பிளஸ் 3 எப்படி மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 5. பார்த்தீங்கன்னா பிளஸ் 7 டு பிளஸ் 4, வாட் இஸ் என் ஃபேக்டர்? 3. மைனஸ் 1 டு பிளஸ் 5, வாட் இஸ் என் ஃபேக்டர்? 6. எப்படி 6 ன்னு தெரியுதாடா? நீங்க 5 மைனஸ் 1 4 னு போடக்கூடாது. விரல விட்டு எண்ணி பாருங்க. மைனஸ் ஒன்னா 0 1 2 3 4 5. விரல விட்டு கவுண்ட் பண்ணி பாருங்க, 6 வரும். ஸோ என் ஃபேக்டர் இஸ் 6. ஸோ அப்போ என்னடா ஆகும்? கிராஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. 6mn(-) பிளஸ் 3br-. Okay, 6mno2 plus 3br3 minus. Okay, well. ஆனா இது எல்லாமே டிவிசிபிள் பை 3 அதானே இருக்கு. இங்கேயே டிவைட் பண்ணிடலாம். 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 2mno4 minus plus 3r. இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாயிடும். எப்பவுமே எல்லாமே டிவிசிபிளா இருந்தா
அதே ஸ்டெப்லயே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டூ எம் என் ஓ டூ பிளஸ் பிஆர் ஓ த்ரீ, சரியா? பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுடா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம? வேற எலிமெண்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சா பாருங்க. டூ எம் என் டூ எம் என் பிஆர் மைனஸ் பிஆர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் ஃபோர் டூ ஓகே, ஆர் எயிட்டு, இங்கே எவ்வளோடா இருக்கு? செவன் ஃபோரு ஃபோர் பிளஸ் செவன் த்ரீ தான். செவன் இருக்கு, சரியா? அப்பனா ஒரே ஒரு ஹெச் மிஸ்ஸிங், கரெக்டா? ஒரே ஒரு ஆக்சிஜன் மிஸ்ஸிங், சாரி ஓகே ஆக்சிஜன். ஸோ ஆட் ஹெச் டூ, ஒரே ஒரு ஹெச் டூ ஆட் பண்ணா போதும். இப்போ நம்ம ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுவோம். பிளஸ் டூ ஹைட்ரஜன் சிக்ஸ் பேலன்ஸிங் பிளஸ் டூ ஹெச் பிளஸ், கரெக்டா? எவ்வளோ ஹைட்ரஜன் வேணும்? டூ. ஸோ டூ ஹெச் பிளஸ். இப்போ பேசிக் மீடியத்தில் என்னடா டிஃபரன்ஸ்? எவ்வளோ ஹெச் பிளஸ் ஆட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு ஓஹெச் மைனஸ் ரெண்டு சைட்லையும் ஆட் பண்ணுவோம், சரியா? ஒரு வாட்டி நான் சொல்றேன் இந்த ஸ்டெப்பை. எவ்வளோ ஹெச் பிளஸ் ஆட் பண்ணீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு ஓஹெச் மைனஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆயிடும்னா டூ ஹெச் டூ வந்துடும். டூ ஹெச் டூ, சரியா? டூ ஹெச் டூ வந்துச்சா? ஆனால் இங்கே ஒரு ஹெச் டூ இருக்கு, வருடா இங்கே ஒரு ஹெச் டூ இருக்கா? மைனஸ் பண்ணுங்க, எடுத்து எழுதுங்க. டூ எம் என் ஓ ஃபோர் மைனஸ் பிளஸ் பிஆர் மைனஸ் ஒரே ஒரு ஹெச் டூ ஓ இருக்கும் மீதி, தட் சைட். டூ எம் என் ஓ டூ பிளஸ் பிஆர் ஓ த்ரீ மைனஸ் பிளஸ் டூ ஓ ஹெச். நீங்க டிவைட் பண்ணலனா பெரிய பெரிய நம்பரா வந்திருக்கும். அதனால எல்லாமே டிவிசிபிள் பை ஒரு நம்பர்ல இருந்துச்சுன்னா எல்லாமே டிவிசிபிளா இருக்கும். அதே ஸ்டெப்லயே நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கேயே பண்ணிடாதீங்க, மிஸ்டேக் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க டிவைட் பண்ணலாம், சரியா? எழுதி பண்ணலாம். மேம், அந்த 2H2 எப்படி வந்து ஆல்ரெடி சொல்றீங்களா மேம்? 2H plus add பண்ணுமா? இங்க H2O 2H, so 2H plus add பண்ணும். எவ்வளவு H plus add பண்ணீங்களோ அதே amount OH minus add பண்ணும். so 2H plus add பண்ணதால 2OH minus add பண்ணும் ரெண்டு சைடுலயும். so 2H plus 2OH minus combine பண்ணுங்க 2H2. ஓகே மேம். product side லயே H2O இருக்கு, இந்த 1H2O இருக்கு, reactant side ல 2H2O இருக்கு, minus பண்ணுங்க. ஓகே மேம். மேம் ஸ்க்ரீன் கொஞ்சம் மேலே இருந்து காட்டணும். மேம் ஸ்க்ரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம்.
மேம் நோ ப்ராப்ளம் மேம். புரிஞ்சதா? கம்ப்ளீட்டட் மேம். எஸ் கம்ப்ளீட்டட் மேம். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிடலாம்? ஸோ இன்னைக்கு முடிச்சுடலாம் நம்ம. என்ன பண்ணுங்க, நீங்க இந்த சாப்டரோட நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா, சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா கொஸ்டினே சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா டி அண்ட் எஃப் ரெண்டுத்தையும் ஒரு நல்ல நோட்ஸ் எல்லாம் நல்லா கோர்த்து பட்டு நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா கடகட கடகு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எந்த டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம் கிளாஸ்ல. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குதா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நீட்டில் 2023 பேப்பரில் கேட்டுருக்காங்க. ஸோ ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபார்முலா என்னடா? என் மைனஸ் டூ எஃப் 1 to 14, n minus 1, d 0 to 1, n minus 2. First, n minus 2, n minus 1, 1. எப்படி நான் வச்சுக்கணும், f என்றது 1 to 14 இருக்கும், d என்றது 0 to 1 இருக்கும், n minus 2 by default. The general electronic configuration. இதோட most common oxidizing state என்ன அப்படின்னா plus 2. இதுல Ce plus 4 வந்து good oxidizing agent இருக்கும், good analytical reagent இருக்கும். plus 3 இதனோட common, அதனால plus 4 ல உள்ளதெல்லாம் plus 3 வர்றதுக்கு ட்ரை பண்ணும். பிளஸ் டூல உள்ளது பிளஸ் த்ரீ வரதுக்கு ட்ரை. ஸோ பிளஸ் ஃபோர்ல உள்ளது எல்லாமே குட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கும், பிளஸ் டூல உள்ளது எல்லாமே குட் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். அதனால டூ பிளஸ் இருக்கிறது எல்லாமே குட் ரெடியூசிங் ஏஜென்ட், ஃபோர் பிளஸ்ல உள்ளது எல்லாமே குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுக்கான இங்கே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு என்னென்ன. சரியா, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் லேந்தராய்டு கான்ட்ராக்ட் பற்றி சொல்லுவேன், அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுன்றது பார்க்க. மேம் மேம், அனலிட்டிக்கல் அனலிட்டிக்கல் ரியேஜன்னா என்ன மேம்? ரியேஜன்னா இப்ப டைட்ரேஷன் எல்லாம் பண்றீங்கல்ல, அதுதான் அனாலிசிஸ். அந்த இதுல வந்து இது வந்து ஒரு டைட்ரன்டா யூஸ் பண்ணலாம். டைட்ரன்னா அது பியூரட் சொல்யூஷனா யூஸ் பண்ணலாம். சீரியம் இப்ப KMnO4 எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா? KMnO4 வெர்சஸ் FAS. ஸோ பியூரட் சொல்யூஷனா எஸ் வந்து மேம். சீரியம் வந்து யூஸ் பண்ணலாம், அதுதான் அனலிட்டிக்கல் ரியேஜன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம். மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காட்டுங்களா மேம்?
சரிங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். லாந்தனார்டு கான்ட்ராக்ஷன் தான். வாட் இஸ் லாந்தனார்டு கான்ட்ராக்ஷன் அப்படின்னா, தெர் இஸ் அ ஸ்டெடி டிக்ரீஸ் இன் தயர் அட்டாமிக் சைஸ், அதாவது க்ரோயிங் அலாங் த பீரியட் ஜென்ரலாகவே என்ன ஆகும்னா அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஆனா இங்க லாந்தனார்டு கான்ட்ராக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டெடியாகவே டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து இட் இஸ் டியூ டு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4F எலக்ட்ரான்ஸ். அதாவது எஃப்ன்றது எங்க இருக்கும், டீப் உள்ள இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எஸ் ஆர்பிட்டால்ன்றது இட் இஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் இருக்கா, நியூக்ளியஸ் அடுத்தது கே ஷெல் இருக்கும், கே ஷெல்ல எஸ் ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் எஸ். ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப எஃப் ஆர்பிட்டல் இருக்கு அப்படின்னா அது இன்னர் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க, அதாவது இன்னர் டிரான்சிஷன் சொல்றோம், இன்னர் ஆர்பிட்டால்னு சொல்றோம். அப்போ அதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ராப்பரா ஷீல்டு பண்ணலனா, ஷீல்டுனா என்ன, இப்போ நியூக்ளியஸ் பக்கத்துல கேஷல் இருக்கு, கேஷல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? நியூக்ளியஸ்ல ஸ்ட்ராங்கா என்ன பண்ணும், அட்ராக்ட். அப்படியே போக போக இப்ப எல் செல் எம் செல் போக போக என்ன ஆகும்னா தூரமா போயிடுது இல்ல, அப்ப அது ப்ராப்பரா அட்ராக்ட் பண்ணாது, அதுதான் ஷீல்டிங் சொல்லும். ப்ராப்பரா ஷீல்டு பண்ணாது, ஏன்னா எஃப் வந்து ரொம்ப தூரமா இருக்கு நியூக்ளியஸ்ல இருக்கு. அப்போ அந்த எஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இட் வில் நாட் ஷீல்டு ப்ராப்பர்லி, அதனால வேற வழியே இல்லாம கொஞ்சம் க்ளோஸரா வந்துடும். அது ஏன்னா எஃப் இருக்கிறது ப்ராப்பரா ஷீல்ட் பண்ணாது இல்லையா. அந்த பாருங்க தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும், ஸ்டெடி டிக்ரீஸ் இன் தேர் அட்டாமிக் சைஸ் டியூ டு இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங்னா ப்ராப்பரா ஷீல்ட் பண்ணல, ஆஃப் ஒன் எலக்ட்ரான் பை த அனதர் இன் த சேம் செக்ஷன், ஒரே அந்த செக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ராப்பரா ஷீல்ட் பண்ணல. ஹவவர் த ஷீல்டிங் ஆஃப் 4F இஸ் வெரி மச் லெசர் தென் தட் ஆஃப் டி, அதாவது டீல எப்படி ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும் அதுவே கொஞ்சம் தூரம் தான், ஆனா எஃப் அதோட தூரம் இல்லை, அப்போ அதோட ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்பவே போற எஃப்ல. அதனாலதான் என்ன ஆகும்னா வெளியில இருக்கக்கூடிய ஷெல் வந்து கொஞ்சம் பக்கத்துல வந்துடும், அதனால ஸ்டெடியா சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுதான் வந்து லாந்தனார்டு கான்ட்ராக்ஷன். ஸோ ஸ்டெடி டிக்ரீஸ் இன் தேர் அட்டாமிக் சைஸ் டியூ டு இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் பை தி அனதர் இன் த சேம் செக்ஷன். மீனிங் புரிஞ்சிச்சா? ஹவவர் என்ன சொல்றாங்க, 4F எலக்ட்ரானோட ஷீல்டிங் வந்து டியை விட இன்னும் போரா இருக்கு, ஏன்னா டியும் எஸ் எஃப்யும் கம்பேர் பண்ணா எஃப் இன்னும் தூரமா இருக்குல்ல, அப்ப ஷீல்டிங் வந்து சரியா பண்ணாது, அதனாலதான் ஸ்டெடியா சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. சரியாடா? இதோட எஃபெக்ட் என்னன்னா, இந்த கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு போர்ட்லயுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் இது, ஜிர்கோனியம் அண்ட் நாக்னியம் ஹேஸ் சிமிலர் அட்டாமிக் ரேடியாய், ஒரே மாதிரி சைஸ் இருக்கும், அது லாந்தனார்டு கான்ட்ராக்ஷனா தான். அதே மாதிரி பேசிக் நேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும், சீரியம்ல இருந்து லுட்டீசியம் கோயிங் அலாங் த பீரியட் என்னாகும், அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, அப்போ பேசிக் கேரக்டரும் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா பேசிக் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டலோட சைஸ் பெருசா இருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் குட்டி ஆகிட்டே போகுது, அதனால சீரியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ பெட்டர் பேஸ் வென் கம்பேர் டு LuOH கிரைஸ். லுட்டீசியம் ஹைட்ராக்சைடை கம்பேர் பண்ணும்போது சீரியம் ஹைட்ராக்சைடோட சைஸ் வந்து பெருசா இருக்கு. நெக்ஸ்ட் என்னடா, லாந்தனாய்ட்ஸ் வந்து இட்ஸ் சில்வரி ஒயிட் மெட்டல், அது வந்து ஒரு சில்வரி சில்வர் ஒயிட் மெட்டல் இருக்கும், அதோட ரிசம்பிளன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ் அண்ட் அலுமினியம் மூணுக்கும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதோட இமிட்டேட் பண்ணும், அதோட ரியாக்சன்ஸும் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எழுதிக்கோங்க, லாந்தனார்டு கான்ட்ராக்ஷன் தான் என்ன, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் லாந்தனார்டு கான்ட்ராக்ஷன், ரெண்டு எஃபெக்ட், ஒன்னு ஜிர்கோனியம் ஆஃப்னியம்க்கு சிமிலர் அட்டாமிக் சைஸ், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட், பேசிக் நேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது.
மேம் ஸ்க்ரீன் கீழே காமிங்க மேம். மேம் மேல வந்து 4F ஆர்பிட்டல் வந்து அனதர் லெஸ் தென்னா மேம் இருக்குங்க. லெஸ் தன் டி நேது டி ஆர்பிட்டல் ஓகே லெஸ் தன் டி ஆர்பிட்டல் மேம் கொஞ்சம் கீழே காட்டுங்க மேம். எஸ் எஸ் மேம். மேம் எஸ் மேம் சோ எஃப் பிளாக் வந்து இதுலயுமே கலர் இருக்கும். அதாவது லாந்தனாய்டு சீரீஸ் இதுல 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆக்டினாய்டு சீரீஸ் சொல்லிட்டு அதுல ஒரு 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே இப்போ லாந்தனாய்டு சீரீஸ்ல ஒன்னு மட்டும்தான் ரேடி ஆக்டிவ், ப்ரொமீத்தியம். அது மட்டும்தான் ரெடி ஆகுது. வேற ஆக்டினாய்டு எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆக்டிவ் ஆகும். ஆக்டினாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெடி ஆக்டிவ், சரியா? அண்ட் எஃப்லாம் பொறுத்த வரைக்கும் F0 அண்ட் F14 ஆர் கலர்லெஸ். F0 அண்ட் F14 ஆர் கலர்லெஸ். மற்றபடி எல்லாமே கலர் தான். மேம் ஆ ஆக்டினாய்டு எல்லாமே ரெடி ஆகுது. ஆக்டினாய்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகுது. இதுல ஒன்னே ஓகே ஒண்ணுதான் ரெடி ஆக்டிவ், ப்ரோட்டீன் கேட்டேன். ஆனா ஆக்டினாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெடி ஆகுது. ஓகே
மேம் நோட்டட் மேம். சரி, இப்ப வந்து லாந்த் நாய்ஸோட ரியாக்ஷன் இருக்கு, அது கணக்கு. சரி, இப்ப வந்து லாந்தனாய்ட்ஸோட ரியாக்ஷன் பார்க்கலாம். என்னன்னு ஸ்டேட்ல இருக்கிறதால சல்பரோட LN2S. எப்படி LN2S3 வந்தது? சல்பைடோட வேலன்சி 2, லாந்தனைடோட வேலன்சி 3. கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க.
எழுதியாச்சு மேம். கம்ப்ளீட் மேம். விஷ் மெட்டல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விஷ் மெட்டல்ஸ்னா என்ன? அதுல லாந்தனம் வந்து இத வந்து எங்க யூஸ் பண்றாங்க? ஆக்சைட்ஸ் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ். எங்க யூஸ் பண்றாங்க? யூஸ் அஸ் கேட்டலிஸ்ட். பெட்ரோலியம் கிராக்கிங். கிராக்கிங் மெட்டல் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு அலாய். அது வந்து அதுல என்னெல்லாம் இருக்குன்னா, லாந்தனம் வந்து 95%, அயன் வந்து 5 traces ஆஃப், ரொம்ப கொஞ்சமா சல்பர் கார்பன் கால்சியம் அடங்கும். இதோட யூசஸ் எங்க யூஸ் பண்றாங்க? புல்லட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண, புல்லட்ஸ் அதோட கவர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. லைட்டர் ஃபிளிண்ட் அதேதான், எவ்ரிதிங் ரிலேட்டட் டு த புல்லட்ஸ் அப்படி. அப்புறம் மிக்சர் ஆக்சைட்ஸ் ஆஃப் லாந்தனம் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா, பெட்ரோலியம் கிராக்கிங்ல அது ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்றாங்க. எழுதிப்பாங்க. மேம் கொஞ்சம் கீழே காட்டுங்க மேம்.
மேம் லைட்டர் பிளிங்க்னா என்ன மேம்? அதான் அந்த லைட்டர் இந்த மெஷின்ஸ் கொஞ்சம் ஆப்ரேட் பண்றதுக்கு இப்ப லைட்டர் எல்லாம் இருக்குல்ல பத்தி குச்சிட்டு மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல அது மாதிரி லைட்டர் இருக்கும். அது மிஷின் மாதிரி இருக்கும் உள்ள, அது ஸ்ட்ராங்கர். இப்போ அந்த பார்ட்ஸ் வந்து இந்த லேந்தரம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஆக்சைட்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா, இந்த டெலிவிஷன்ல இது இருக்கும் இல்லையா, டிவில பிக்சர் டியூப் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கலர் இருக்கும், கலர் மேனேஜ் பண்றதுலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க வந்து லாந்தனாய்டு ஆக்சைட்ஸ் வந்து லாந்தனம் ஆக்சைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. கம்ப்ளீட் ஆக்டினாட்ஸ்னா எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் சொன்ன மாதிரி. இதுல என்னடா இருக்கும், ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன் இருக்கும் இதுல. இதுலயும் வந்து காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்,
plus 3. Yes, sir. But it also shows plus 7 oxidation state working at atom. Neptunium. Neptunium. Plutonium. Plus 7. பட் நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டுது, ஆனா பிளஸ் த்ரீ தான் காமன். பிளஸ் ஃபோர், பிளஸ் ஃபைவ், பிளஸ் சிக்ஸ், பிளஸ் செவன், பிளஸ் செவன் வரைக்கும் காட்டும் கேட்டலாம். அதுல எது அதிகமா இருக்குன்னா நெப்டோனியம் மற்றும் புளுட்டோனியம் மட்டும் பிளஸ் செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஹலோ. எஸ் ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன். இப்போ லாந்த்தனாய்டு கான்ட்ராக்ஷன் மாதிரி இங்கே என்ன இருக்கும்? ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன் இருக்கும். This is due to ethanolama over shielding effect. Pi f orbitals. கிரேட்டர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிறைய காட்டுது இல்லடா, எதனால எதனால அது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் ஆன் வரைக்கும் காட்டுது அப்படின்னா, இட்ஸ் டியூ டு பை எஃப் 6D அண்ட் 7S எனர்ஜி லெவல்ஸ். ஆர் ஆஃப் கம்பேரபிள் அப்படின்னு ரொம்ப க்ளோஸா இருக்குதான் அர்த்தம். Comparable energies. Energies are that's the way it comes.
கீழே லாஸ்டா என்ன மேம் எழுதிருக்கீங்க? எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜிஸ் அப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு சொல்றோம். எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. இதுவுமே சில்வரி ஒயிட் மெட்டல்மா, எப்படி லாந்தனாய்ட்ஸோ இதுவுமே சில்வரி ஒயிட் மெட்டல்ஸ். இதை பத்தி படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆக்டினாய்ட்ஸ், பிகாஸ் ஏன்டா அதோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ஐ மீன் ஹைலி ரேடியோ ஆக்டிவ் இல்லையா? ரேடியோ ஆக்டிவ்னா அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு, ஹைலி ரியாக்டிவ். அதனாலதான் வந்து அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க பார்த்து வச்சுக்கோங்கம்மா, கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. மேம் நோட்டட் மேம். நான் கேட் லிஸ்ட் அதோட கம்போசிஷன் கொடுத்துருக்கேனா? கேட் லிஸ்ட் ஃபேவர் ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துட்டானோட நோட் செக் பண்ணுங்க. எஸ் மேம். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம் ஃபேவர் ப்ராசஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டி பிளாக் எல்லாம் ஃபேவர் ப்ராசஸ்ல இட்ஸ் எ மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. எப்படி மேம்? எப்படி வந்து இட் இஸ் யூஸ் அஸ் கேட்டலிஸ்ட். இது மாலிப்டினம் வந்து ப்ரொமோட்டரா யூஸ் பண்றாங்க. காண்டாக்ட் ப்ராசஸ்னா ப்ரிபரேஷன் ஆஃப் H2SO4 எஸ் பேரியம் பென்டாக்சைடு. இதுல என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க? வெனடியம் பென்டாக்சைடு, பேரியம் பென்டாக்சைடு, சீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்.
டிஐ சிஎல் ஃபோர் ஏஎல் ஏஎல் சிஎஸ் த்ரீ டூ. இது எங்கடா யூஸ் பண்றாங்க? மேனுஃபேக்சரர் பாலி எத்தனை பாலிட்டி ஏஜிபிஆர் வந்து போட்டோகிராபி. மேம் ஜேக்லர் நாட்டால ஏஎல் சி டூ ஹெச் ஃபைவ் ஆஃப் த்ரீ வராத மேம்? வரலாம், எனி ஆல்கைல் குரூப்ஸ் வரலாம், இல்ல டிஐசிஎல் த்ரீ கூட வரலாம், ஏன்னா அதுக்குலாம் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தானடா இருக்கும். இது ஆர் தான், மீத்தைல் ஆக்கலாம், ஈத்தைல் ஆக்கலாம். போட்டோகிராஃபி ஏஜிபிஆர் வந்து போட்டோகிராஃபில யூஸ் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டோம். ஆக்சுவலா டிஎன்எஃப் நீங்க வந்துட்டு நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம போயிடும். சரியா? ரைட், புரிஞ்சுதா இன்னைக்கு கிளாஸ் ஓகே எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே மேம். எஸ் மேம். எஸ் மேம். சரிடா, ரைட், ஓகே, படிச்சுட்டு வந்துருங்க. சரியா? ஓகே, ஓகே மேம். பாய் கண்ணா. பாய் பாய். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். Thank you, ma'am. Bye, ma'am.